இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியே வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஐஸ்வர்யா தான் வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா சென்ட்ராயன் அவர்கள் வெளியே வந்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யா மேலதான் எல்லாருமே மிகவும் கடுப்பா இருக்காங்க. ஐஸ்வர்யா பண்றது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே பிடிக்கல, இதனால ஐஸ்வர்யா அவர்கள் தான் வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா சென்ட்ராயன் அவர்கள் தான் வெளியே வந்தாங்க. இதனால நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸே வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இதனால கமல் அவர்கள் இந்த வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு விழுந்த ஓட்டையே ஸ்கிரீன்ல வந்து காமிச்சாங்க. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஓட் போட்டிருக்காங்க, ஆனா சென்ட்ராயனுக்கு நிறைய பேர் ஓட் போடல. இதனால கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சும்மா வாயில சப்போர்ட் பண்ணா மட்டும் போதாது, உங்களோட பவரை ஓட் பண்ணி காமிக்கணும். நீங்க எவ்வளவுதான் வாயில கத்துனாலும் எதுவுமே நடக்காது, இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் உங்களோட பவரை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் அது மட்டும் இல்லாம இதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிருப்தியில இருந்தாங்க. இப்ப மக்களோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் பிக் பாஸ்ல யார் எலிமினேட் ஆவா அப்படிங்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவர்கள் தப்பிக்கிற மாதிரி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயனுக்கு போன வாரம் கலர் அடிச்சா, இந்த வாரம் நேரடியா நாமினேட்ல இருந்து ஐஸ்வர்யா அவர்கள் தப்பிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா கமல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த வாரம் வந்து ஐஸ்வர்யாவை நான் நாமினேட் பண்றேன். அதாவது கமலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க, நீங்க யாரை நாமினேட் பண்ணனும் ஆசைப்பட்டீங்களோ அவங்கள இந்த 100 நாளுக்குள்ள ஒரு நாள் நீங்க வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி. அப்படி இருக்கும்போது அதோட சான்ஸ் பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் நேத்து யூஸ் பண்ணிருக்காரு. இதனால ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா மிகவும் கடுப்புல இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் இப்படி சொல்லிட்டாரு, நான் வந்து இனிமே பிக் பாஸ் வீட்ல இருக்கல, மத்தவங்களோட இதுக்காக நான் இருக்கல, சென்ட்ராயன் போனதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா நானும் அதுக்கு காரணம் இல்ல, அப்படி இருந்து அவரு பிச்சை போட்டு நான் வாழணும்னு அவசியம் கிடையாது, நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா அவர்கள் எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. இது எல்லாருமே நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுல பாத்துருப்போம். என்ன பாத்தீங்கன்னா, நேத்து சென்ட்ராயன் அவர்கள் வெளியே வந்தவனே சிம்பு அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதாவது மகத்தவர்களும் சென்ட்ராயன் அவர்களும் ஒன்னா சேர்ந்து சிம்புவை போய் சந்திச்சிருக்காங்க. சிம்பு அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியே வந்தது நியாயமே இல்ல. அது மட்டும் இல்லாம கமல் மேல சிம்பு அவர்களுக்கு பயங்கரமான கோபம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் சமூக வலைதளங்கள வெளியாகுது. இந்த ஒரு காரணத்தினாலேயே சென்ட்ராயன் அவர்களுக்கு சிவமே அன்பே அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை பரிசா கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாம சிம்பு அவர்கள் சென்ட்ராயன் அவர்கள் மகத்தவர்கள் இருக்க மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வருது. மேலும் இந்த வாரம் எலிமினேஷன் யார் எலிமினேட் ஆவாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சென்ட்ராயன் எலிமினேட்டர் ஆனது நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டைட்டில் வினால் யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.